தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணி சென்ற சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்கலாம். ஸ்டாலின், இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வணக்கம் மணிஷா. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒக்கநாடு கீழே இருந்த கிராமத்துல கேரளா மாநிலம் திருச்சூர்லேருந்து 51 பயணிகள் வந்து தனியார் பேருந்துல சுற்றுலா வந்து இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி நிலை தடுமாறி பேருந்து சாலை ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவரில் மொழி பெரிய ஒரு கோர விபத்து நடைபெற்றுள்ளது. இந்த விபத்துல வந்து லில்லி அப்படிங்கிற ஒரு 63 வயசு பெண்மணியும் ராயன் அப்படிங்கிற ஒரு 9 சிறுவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே இறந்துட்டாங்க. இந்த தகவல் அறிந்த மன்னார்குடி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மீட்டு தஞ்சை மற்றும் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மேலும் இந்த தகவல் அறிஞ்ச மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிக் ராபர்ட் அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நேரடி ஆய்வு செய்தார்கள். மேலும் ஒரத்தநாடு டிஎஸ்பி பிரசன்னா உள்ளிட்ட போலீசார்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதி பொதுமக்கள் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த அந்த கோர விபத்து நடந்த இடத்தில் அரசு வந்து போதுமான விளம்பர பலகை வைக்கல, விபத்து பகுதி அப்படிங்கிற எந்த ஒரு விளம்பர பலகையும் வைக்கல. மேலும் வந்து அந்த இடத்துல வந்து வளைவு அதிகமாக இருக்கனால போதுமான ஸ்பீடு பிரேக் அமைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. மோனிஷா. ஸ்டாலின் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.